அதனால் தான் நான் உங்களை சோதித்து விட்டேன் சுவாமி. என் கிட்டத்தில் எந்த பிள்ளையும் அதனால் எனக்கு கையில் வைத்து விட எனக்கு கண்மணி வர வேண்டும் என்ற கருக்கெண்டத்தில் பார்வதி கேட்கு. அந்த வேடத்தை இறைவன் சொல்ல பார்வதி என்ன பிள்ளைதான வேணும். ஆமா ஆமா, பிள்ளை வர வேண்டும் என்றால் கவலை வராது. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எந்த இறைச்சல் தீர்த்த மாறு ஈரத்தீனோடு ஆடுவிள்ளை கயிறிலே தோரண கம்பத்திலே முரசு முழங்கிய மண்டபம் இருக்கிறது அல்லவா? அந்த முரசு முழங்கிய மண்டபத்தில் 1000 மணிவிளக்கு எரிகிறது பார்வதி. அது 32 தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த மணிவிளக்கு அறிவாரத்திலே ஈரத்தீரை அங்கு நின்றால் இறைவிடுக்கிறவை நான் உனக்கு ஏந்துவதற்கு குழந்தைகளுக்கு வந்து இறைவன் சொல்வேன். அந்த வார்த்தையை காதலே கேட்டு பார்வதி அம்பை கெங்கையிலே தீர்த்தமாடி தீர்த்தமாடி மாத்துடு கூட்டி முடிந்தது. அந்த தஞ்சை மறு உலகத்தில் அதிகாலையிலே